أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد صلى الله عليه وسلم وبارك وسلم عليه من مادرهلين من نودي محمد النبي صلى الله عليه وسلم إن رأي இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பொருள் ஜுவாலஜி விலங்கியல் குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி பிஎஸ்சி ஜுவாலஜி எம்எஸ்சி ஜுவாலஜி இந்த ஜுவாலஜியில் விலங்கியல் துறையில் ஆராய்ச்சிகளை முன்னெடுக்கிறத இன்றைக்கி நிறைய விஷயங்களை இன்னைக்கு பார்க்குறோம் அப்போ இந்த ஜுவாலஜி குறித்து விலங்கியல் குறித்து இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய நம்ம ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெருமானர் செல்லாக வணங்கி வல்லும் அவர்கள் விலங்கியல் குறித்து என்ன பேசியிருக்கிறாங்க ஜுவாலஜி குறித்து என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க கடமைப்பட்டுருக்குறோம் ஸோ அதுக்கு முன்னால் இன்றைக்கி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய டிசீசஸ் இருக்குது பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் நமக்கு இங்கே த இந்தியாவில் கொரோனா வந்துச்சு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் அதுக்கு முன்னால் ஃப்ளூ வந்துச்சு சிக்கன் பாக்ஸ் வந்துச்சு பிளேக் வந்துச்சு இந்த மாதிரி இந்த மனித குலத்தில் மனித சமூகத்தில் பெரிய பெரிய நோய்கள் வந்துச்சு பார்த்தீங்களா இந்த நோய்களில் பல இழப்புகளை நம்ம சந்தித்தோம் பல பேர் நம்ம இறந்துருக்கிறாங்க ஆனால் இந்த நோய்களுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத அந்த நுண்ணுயிர் சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஒரு ஆராய்ச்சியை முன்னெடுத்தாங்க ஏன் இந்த மாதிரியான நோய்கள்லாம் வருது அதில் குறிப்பாக அந்த நோய்களுக்கான காரணங்களை அவங்க அனலைஸ் பண்ணும்போது எல்லா நோய்களும் இருந்து தான் வந்து தான் ஒரு ஆராய்ச்சியை பார்க்குறாங்க இப்போ கொரோனா என்ன செஞ்சாங்கன்னா இருந்து வந்துச்சு வெவ்வாழ்கிட்ட இருந்து வந்த நோய் இருக்குது அதே மாதிரி பிளேக் அப்படிங்கிறது எலியிலிருந்து வந்தது ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிறது இந்த பன்றியிலிருந்து வந்தது சிக்கன் கோழியிலிருந்து வந்துச்சு நாயிலிருந்து இருந்து வருது இப்படி விலங்குகள் பறவை செய்திகள் மூலத்தை இதிலிருந்து தான் இந்த பெரும் பெரும் நோய்களுக்கான பின்னணி விலங்குகள்கிட்ட இருந்தும் பறவைகள்கிட்ட இருந்தும் வந்து தான் நம்ம ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ ஏன் விலங்குகள்கிட்ட இருந்து பெரும் நோய்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்போ அந்த ஆராய்ச்சி முன்னெடுத்தது என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரூம் இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு ரூமில் ஒரு பத்து பேர் உட்கார முடியும் அப்படின்னு சொன்னால் பத்து பேர் உட்காரலாம் ஃப்ரீயாக உட்காரலாம் ஒரு ஐம்பது பேர் உட்கார வைங்களேன் ரொம்ப சஃபோகேஷன் ஆயிரும் மூச்சு விடுறது கஷ்டமாயிரும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த உலகம் என்பது நமக்காக வேண்டிய மனித குலத்திற்காக வேண்டி மட்டும் படைக்கப்பட்டது இல்லை எல்லா தாவரங்கள் இருக்குது விலங்கினங்கள் இருக்குது பறவைகள் இருக்குது ஊர்வனம் இருக்குது இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து தான் இந்த உலகம் நமக்கான இந்த உலகம் மட்டும் இல்லை அப்போ இந்த விலங்குகள் இருக்கும் பொழுது அது சாதாரணமாக இருக்குது அது நல்லா நார்மலாக போயிட்டு இருக்குது அப்போ இந்த மனிதனுடைய பேராசையினுடைய விளைவு மனிதனுடைய இந்த னஸ்னுடைய விலை என்ன ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் எனக்கு எல்லாம் இடம் வேணும் இடம் வேணும்னு சொல்லிவிட்டு விலங்குகள் இருக்கக்கூடிய இடத்தை எல்லாம் அழித்து 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 வீடுகளை கட்டி கொண்டதால் அப்போ விலங்குகள் என்ன ஆகிருச்சு பத்து பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஐம்பது பேர் இருக்கும்போது டென்ஷன் ஆகுது பார்த்தீங்களா அதே மாதிரி விலங்குகள் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த இடத்தினுடைய இந்த விஸ்தீரணம் குறைக்கப்பட்டதுனால் அது வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகுதில்ல அந்த விலங்குகளுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும்போது அந்த இருந்து ஏற்படக்கூடிய இந்த நொதிகள் பாக்டீரியாக்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா இது வெளியே பரவி இதுதான் நோய்களுக்கான காரணம் என்பதை இன்றைக்கி வந்து நுண்ணுயிர் சார்ந்த அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க இதுக்கு ஜோனோட்டிக் டிசீசஸ் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கிறாங்க அப்போ இந்த விலங்குகள் சார்ந்து அதற்கான உரிமைகளை வழங்காமல் அதற்கான உரிமைகளை மீறும்போது ஏற்படக்கூடிய இந்த தாக்கத்திலிருந்து தான் பெருமானார் செல்லலாக வணங்கி செல்லும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு விலங்குகளிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற விஷயத்தை இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஒரு மனிதர் வந்த ஒரு ஒட்டகம் வந்துச்சு ஒட்டகம் வந்து ஒரு சுளுதாட்ட முறையிட்டுச்சு நாயகமே இவர் இவர் வந்து எனக்கு சரியாக சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னுச்சு இன்னொரு விலங்கு வந்து இன்னொன்று வந்து என்னை அடிக்கிறார் அப்படின்னுச்சு அந்த அந்த நபர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு கண்டிச்சு அனுப்பிச்சாங்க அதே மாதிரி ஒரு போயிட்டு இருக்கும் இருக்கும்போது எறும்பு புத்து இருந்துச்சு எறும்பு புத்த வந்து தீயை வச்சு பொழுது அப்போ இருக்கும்போது கண்டிச்சாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க விலங்குகளுக்கான உரிமைகளை சலலாலிசன் கொடுத்தாங்க அதே மாதிரி செலலாலிசன் சொன்னாங்க அந்த உரி அந்த விலங்குகள் எந்தெந்த இடங்கள் வாழ்கிறதோ அப்படியே விட்டுருங்க அதை நீங்க வந்து அழிக்காதீங்க அப்படின்னாங்க அதான் இந்த எறும்பு புத்த ஒருத்தர் அழிச்சாரு அதிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய பாடம் அந்தந்த விலங்குகள் எங்கெங்க வாழ்கிறதோ ஸோ அத அப்படியே நம்ம விட்டுருணும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செலர்நாளேசம் சொன்ன இந்த இதுலேருந்து பார்க்குறோம் அதே மாதிரி தான் செல்லலாகம் அழகி வர் செல்லம் அவங்கள்ட்ட ஒட்டகம் பேசிய வரலாறுகள் மான் பேசிய வரலாறு செலர்நாளேசம் வந்து மான் மான்கிட்ட வந்து பிணையாக இருந்த வரலாறு சீரா புராணத்தில் உவருப்புலவர் அவங்க சொன்னது நம்ம ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம் அதே மாதிரி செல்லல்லாச வாழ்க்கை வரலாறில் பார்த்துருப்போம் ஒரு யூதர் வந்தால் யூதன் வந்து ஒரு பெரிய ஷாக்கில் உடும்பை எடுத்துகிட்டு வந்தார் உடம்பை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நபின்னு சொல்கிறீங்கள்ல நபி அப்படின்னு சொன்னாலே மறைவை அறிவி தெரிஞ்சவர் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பொருள் இருக்குது நான் மறைச்சி வச்சுருக்கல இதில் என்ன மறைச்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த யூதர் பெருமானார்ட்ட கேட்டாங்க அப்போ செல்லலாசம் சொன்னாங்க நீ மறைச்சு வச்சுருக்கிற பொருள் அந்த பொருளை நான் யாருன்னு சொல்ல வைக்கவே இல்லை நான் சொல்லவான்னு சொல்லி கேட்டாங்க செல்லலாச்சலம் அப்படியா நீங்கள் மறைச்சு வச்சிருக்க நான் என்ன மறைச்சு கொண்டு வந்தனோ அதை சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னோடனே அந்த சாக்கில் மூடி வைக்கப்பட்டிருந்த உடம்பு வெளியே வந்து அஷ்ஹது அன்னக்க ரசூலுல்லா அப்படின்னு சொல்லி நான் செல்லலாசம் நீங்கள் அல்லாஹின் ரசூல் என்று சாட்சி சொன்ன வரலாறுகளை பார்க்குறோம் அதே மாதிரி நத்தை சொன்ன வரலாறுகளை பார்க்குறோம் அபூஜைகள் வந்து கேட்டால் கையில் மறைச்சு வச்சுக்கிட்டு நத்தை என்ன பேசுதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது சிலதாசம் சொன்னாங்க அந்த நத்தையை காது பக்கத்தில் வைப்பா அப்படின்னாங்க காது பக்கத்தில் வைக்கும்போது நத்தை செலவாத்து ஓதிய வரலாறுகளை பார்க்குறோம் இதுபோன்று அந்தந்த விலங்கினங்கள் உயிரினங்களுக்கு செல்ல சில முக்கியத்துவம் கொடுத்ததை பார்க்குறோம் அந்தந்த விலங்கினங்கள் எங்கெங்க அவைகளுக்கு வீடுகள் இருக்குதோ அதற்கு கூடாரங்கள் இருக்குதோ அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதை நம்ம பார்க்குறோம் அதே

விலங்குகளுக்கான உரிமையையும் செல்லாலிசன் கொடுத்தாங்க அப்போ விலங்குகளுக்கான உரிமையை கொடுத்த முதல் தலைவர் என்ற இடத்தையும் செல்லாலிசன் அவங்க இதில் இருக்கிறாங்க எனவே விலங்குகள் குறித்து ஜுவாலஜி குறித்து படிக்கக்கூடிய மக்கள் பேரறிஞர்கள் விலங்கினங்கள் குறித்தும் விலங்கினங்களுக்கும் சிலதாசலம் காலத்தில் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது குறித்தும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறை பெருந்தொற்றுக்கான காரணங்களுக்கு பின்னணியில் விலங்குகள் இருக்குது என்பதை இதெல்லாம் மையப்படுத்தி ஆராய்ச்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ